தனுராசி நேயர்கள் உற்சாகத்தோடு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். சில நேரங்கள் காலை வேளையில் கோபம் ஜாஸ்தியாக வரும். ஒரு விஷயத்துக்காக மனசில் அடக்கி அடக்கி பேசினா பிரச்சனை ஆகிடுமேங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். ரொம்ப கோபத்தை அடங்கினாலும் நமக்கு தான் உடம்பு கேடுன்னு சொல்லுவார் ஓஷோ. ரொம்ப கோபத்தை அடக்கப்படாது. ரொம்ப கோபத்தை அடக்கினாலும் நமக்கு தான் உடம்புக்கு கேடுன்னு. அதனால் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் கோபப்பட்டால் கூட அப்போதைக்கு காரணத்தை புரிந்து கொண்டீங்கன்னா அந்த கோபத்தை குறைத்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு மருத்துவத்தை எடுத்துக்கிறதும் ஒரு புண்ணிய காரியங்கள். அதாவது குழந்தை வாய்ப்புக்காக ஹோம காரியங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளை எதிர்காலத்தில் ஸ்கூலில் சேர்த்துறது பற்றியும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் பெற்றவங்க நிறையா சிந்திப்பாக அவர்கள் மூலமான பெருமைகளும் உங்களுக்கு உண்டு. தனுர்ராசி என்பர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவாக்கு, விவசாய இடம் வாங்கி விற்கிறவாளுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தனுர்ராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு தனுர்ராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.